திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்லும் தனியார் பேருந்தில் வழியில் உள்ள ஊர்களுக்கு செல்லும் மாணவிகள் மற்றும் பயணிகளை ஏற்ற மறுத்து படிக்கட்டுகளை மறைத்து நின்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் தகவலறிந்து விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்த வட்டார போக்குவரத்து ஆய்வாளர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், ராமேஸ்வரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் தூத்துக்குடிக்கு செல்லும் வழியில் உள்ள காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர் செல்லும் பயணிகள் மற்றும் மாணவிகளை பேருந்தில் ஏற்ற மறுத்து படிக்கட்டுகளை மறைத்து நின்று மாணவிகளை ஏறவிடாமல் தடுத்துள்ளார். இதனால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டுநர் பேருந்து கிளம்பி செல்லும்போது இருங்கள், இப்போது ஏறக்கூடாது எனக் கூறி தடுத்து நிறுத்தி அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பயணிகளை ஏற்றுவதால் கலெக்ஷன் குறைவதாக பேருந்து உரிமையாளர் கடிந்து கொள்வதாக கூறி பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பயணிகளும் மாணவிகளும் கடும் அதிருப்திக்குள்ளாகினர். தொடர்ந்து அங்கிருந்தவர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு புகார் அளித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பாத்திமா தனியார் பேருந்து பணியாளர்களை எச்சரித்து மாணவிகள் மற்றும் பயணிகளை ஏற்றினர். நாள்தோறும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இந்த அவல நிலை தொடர்வதாக பயணிகளும் மாணவிகளும் வேதனை தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். ஏத்துவீங்களா மாட்டீங்களா? ஏத்துக்கு வழி விடுவீங்களா இல்லையா? அப்ப நீங்க தூத்துக்குடி மட்டும் தான் ஏத்துவீங்க, லோக்கல்ல காயல்பட்டினம் ஆர்மையெல்லாம் ஏத்த மாட்டீங்க, கேட்டா கலெக்ஷன் இல்லைங்கிறீங்க. ஹலோ, ஏத்த மாட்டாங்களா? ஆமா, காயல்பட்டினம் ஆர்மையில காலேஜ் படிக்கிற பிள்ளைல வேலைக்கு வர்றவங்க எனக்கு நிப்பாடி விட்டுறாங்க, அந்த பிள்ளைல ஏத்த மாட்டேங்கிறாங்க. இது திரி ரவி.